இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் தீபாவளி பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் கொடைக்கானல் முக்கிய இடம் வகித்து வருகிறது. தீபாவளி பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அவர்கள் குணா குகை, பைன் மார்க்காடுகள், மோயர் பதுக்கம் உள்ளிட்ட இடங்களை கண்டு களித்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களை மதுபோதையில் இருந்த நபர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்தோடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சிஎம் நகரில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காவல் ஆய்வாளர் ரவி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் பன்னீர்செல்வம் வழக்கம் போல் தங்களின் பணிகளை செய்து கொண்டிருந்தனர். அப்போது மதுபோதையில் அங்கு வந்த இளைஞர்கள் 2 பேர் காவலர்களை சரமாரியாக தாக்கினர். இதில் இருவரும் காயமடைந்த நிலையில் வினோத்குமார் மற்றும் கோபால் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.